நாம் கடந்த சில வாரங்களாக இந்த நானே என்ற வாக்கியங்களை தியானித்து வரும்பொழுது முதலாவது இயேசு சொல்றார், நானே ஜீவ அப்பமா இருக்கின்றேன், என்னை புசிக்கின்றவன் சாவாமல் நித்திய ஜீவனை பெறுவான் என்று இயேசு சொன்னார். இரண்டாவது, நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கின்றேன், வெளிச்சமா இருக்கின்றேன், என் மேல் விசுவாசமா இருக்கின்றவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடப்பான் என்று இயேசு சொன்னார். மூன்றாவதாக இயேசு சொன்னார், நானே வாசலாகவும் இருக்கின்றேன். அப்படின்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுடைய நாமத்தை தவிர இந்த பூமியில வேற எந்த ஒரு நாமமும் இல்லை. இயேசுவை விட்டால் வேற எந்த வழியிலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மனிதனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இயேசு சொல்றார், நானே வாசலாயிருந்து என் மூலமாக பிரவேசிக்கின்ற யாரா இருந்தாலும் பிதாவுடன் மீண்டும் அவர்களுக்கு உறவை நான் ஏற்படுத்துகின்றேன், மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நான் அளிக்கின்றேன் என்று இயேசு சொல்கின்றார். சோ இன்றைக்கு தொடர்ந்து அந்த நானே என்ற வார்த்தை நாம் தியானிக்க போகின்றோம். உங்களுடைய வேதாகம் இருந்தா என்னோட கூட யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பி அதை நாம் வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வசன பகுதியில் இயேசு மிக அருமையாக ஆட்டை குறித்தும் ஆட்டு மந்தையை குறித்தும் மேய்ப்பரை குறித்தும் அருமையாக போதித்து வருகின்றார். முக்கியமாக ஆட்டு மந்தைக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஓநாய்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் இயேசு பேசுகின்றார். கடந்த வாரம் நம்முடைய தலைமை போதகர் ஐயா அருமையாக அந்த மந்தைக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த ஓநாய்களை குறித்து எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று அருமையாக நமக்கு தேவ வசனத்தை போதித்தார். ஒருவேளை போன வாரத்தின் செய்தியை நீங்கள் கேட்காம போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த செய்தியை கேட்பதற்கு பிரயாசம் எடுப்பது அவசியம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த செய்தி இருக்கும், அதை கேட்டு அது தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதில் அவசியம். இயேசு அந்த மேய்ப்பர்களை பற்றி பேசும்பொழுது அந்த நாட்களில் இரண்டு விதமான மேய்ப்பர்களை குறித்து இயேசு பேசுகின்றார். ஒரு மேய்ப்பெண் கூலிக்காக வேலை செய்கின்ற ஒரு மேய்ப்பெண், இன்னொரு மேய்ப்பெண் சொந்தக்காரனாக இருக்கின்ற ஒரு மேய்ப்பனாக இருக்கின்றார். ஸோ இயேசு இரண்டு பேர்த்துக்கும் வித்தியாசத்தை குறித்து பேசும்பொழுது இந்த கூலிக்காக வேலை செய்கின்ற மேய்ப்பெண் ஒரு உண்மையான கரிசனையோடு ஊழியம் செய்யாத ஒரு மனிதனின் போல இயேசு அவரை விவரிக்கின்றார். அப்படின்னா அந்த ஆட்டு மந்தையின் மேல் ஒரு உண்மையான ஒரு அன்பு இல்லை, கரிசனை இல்லை, தனக்கு சுய லாபத்திற்காக வேலை செய்கின்ற ஒரு வேலைக்காரன் என்று இயேசு பேசுகின்றார். அப்படின்னா அந்த ஆட்டுக்கு ஆட்டு மந்தைக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கவலை இல்லை. அவனுடைய கவலையெல்லாம் அந்த நாள் முடிவில் எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி கொடுத்தார்களா, எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கிடைத்ததா, அந்த சம்பளம் கிடைத்தால் அந்த ஆடு காணாம போனாலும் பிரச்சனை இல்லை, மிருகம் மூலமாக பட்சிக்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்னுடைய முக்கியம் எல்லாம் என்னுடைய சொந்த ஆதாயம் என்று இந்த கூலிக்காக வேலை செய்கின்ற மேய்ப்பர்களை பற்றி இயேசு பேசுகின்றார். இந்த நாட்களிலும் சில நேரத்தில் இந்த கூலிக்காக மேய்ப்பர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக ஊழியத்தை செய்கின்றார்கள், சொந்த ஆதாயத்திற்காக சபை ஊழியத்தை செய்கின்றார்கள். உண்மையான ஒரு கரிசனையோ உண்மையான ஒரு பாரம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அவர்கள் கட்டி கொள்ளலாம், மற்றவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய சுயத்தை எப்படி அவர்கள் இன்னும் சேகரித்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு பலர் செயல்படுகின்றார். ஆனால் இயேசு அவரை குறித்து பேசும்போது அவர் சொல்றார், நானோ ஒரு நல்ல மேய்ப்பன். ஸோ இந்த நல்ல மேய்ப்பன் என்பவர் அந்த சொந்தக்கார மேய்ப்பன் சொல்லலாம். அப்படின்னா
அந்த ஆட்டு மந்தை அவருடைய சொந்தம். ஒவ்வொரு ஆடையும் விலை கொடுத்து வாங்கி ஒவ்வொரு ஆடும் பறப்பதை அவரே கண்ணால பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ஆட்டு மேல ஒரு அன்பு, ஒவ்வொரு ஆட்டின் அவருடைய ஜீவத்திற்கு ஒரு மதிப்பு கொடுக்கின்றார். ஸோ அந்த ஆடுக்கு ஏதாவது நடந்தாலும், அந்த ஆடுக்கு ஏதாவது வழி தப்பி போனாலும், அந்த மேய்ப்பர் அதற்காக பிரயாசம் எடுக்கின்ற ஒரு மேய்ப்பராக இருக்கின்றார். ஸோ இயேசு அதை தான் சொல்லுகின்றார் ஜனங்களுக்கு, நான் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கின்றேன் என்று. ஸோ அந்த நல்ல மேய்ப்பனா இருக்கின்ற இயேசுவை குறித்து மிக எளிமையான மூன்று சத்தியங்களை, நாம் யாவரும் அறிந்திருக்கின்ற மூன்று சத்தியங்களை உங்களுக்கு யாவருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவது நல்ல மேய்ப்பனுடைய மிக முக்கியமான சத்தியம் என்னவென்றால், அவர் நம்மை அறிந்திருக்கின்ற நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இயேசு ஆகிய நல்ல மேய்ப்பன் நம்மை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கின்றார். வேற வார்த்தைகளை நான் விளக்கணும்னு சொன்னா, நம்மை பெயர் சொல்லி அறிந்திருக்கின்ற நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்கள் உள்ளே வந்தப்போ நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்னை யாருமே என்னை பற்றி தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து ஒரு மூலையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை பலராக மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள் உங்களை மறந்திருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகளை குறித்து வேறு யாரும் கரிசனையற்றவர்களாக இருக்கலாம். உங்கள் வேலை இந்த காலையில் இந்த ஆராதனையில் ஒரு வேதனையோடு, ஒரு தனித்த ஒரு உணர்வோடு, எனக்காக யாரும் இல்லையே, எனக்காக யாரும் யோசிப்பதற்கும் கவலைப்படுவதற்கும் யாரும் இல்லையே என்று நீங்கள் அமர்ந்திருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்லுகின்ற ஒரு அருமையான நற்செய்தி, இயேசு என்ற நல் மேய்ப்பன் உங்களை குறித்து அத்தனையும் அறிந்திருக்கின்றார். நீங்கள் யார் என்று, எங்கிருந்து வந்திருக்கிறீங்க, எந்த பின்னணி, எந்த பாதையில நடந்திருக்கிறீங்க, எந்த பாதையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்கள் வாழ்க்கையின் அத்தனை விவரங்களையும் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு அறிந்திருக்கின்றார். என்னோட ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒருவேளை ஒரு பெரிய கூட்டத்துல நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னு வைங்களேன், பெரிய கூட்டத்தில் திரள் திரளாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடி சேர்ந்திருக்கிற கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பேசக்கூடிய நபர் மேடைக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது சொல்கின்றார், நான் இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்கு முன்பதாக என்னுடைய மிக முக்கியமான ஒரு நண்பரை உங்கள் யாவருக்கும் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை அத்தனை ஜனங்களுக்கு முன்புதாகவும் எழும்பி நிற்க வச்சு, அத்தனை பேர் உங்களை பார்த்து உங்கள் பெயரை எல்லாருக்கும் அவர் பிரபலமாக்கினார்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. என்ன இவ்வளோ சின்னமாக இருக்கிற, என்ன இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என் பெயரை சொல்லி அழைத்தார் என்று நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதற்கே நாம் சந்தோஷப்பட்டால் நம்மளுடைய உலகத்தின் சிருஷ்டிகர் கர்த்தா பிதா அவர் உங்களையும் என்னையும் பார்த்து பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு தேவனா இருக்கின்றார். நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்கள், தேவன் உங்களுடைய பின்னணியை அறிந்திருக்கின்றார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது ஏசாயா 49 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், 16 வசனத்துல, என்னுடைய உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை குறித்து அத்தனையும் தேவன் அறிந்திருக்கின்றார். சில நேரத்துல ஏதாவது ஒரு பார்க்குக்கோ இல்லை அந்த டூரிஸ்ட் இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஊட்டிக்கு நீங்க ஒரு வேளை மலைப்பிரயாணம் செய்து போனீங்கன்னா, சில நேரத்துல அந்த பாறைகள் மேல சில பேர் வந்து இந்த ரொம்ப அன்பு நிறைந்த சில தம்பதிகள் அந்த பாறை மேல என்ன பண்ணுவாங்க, அந்த இருதயத்தை பெருசா வரைஞ்சு அந்த இருதயத்துக்குள்ள அவர்களுடைய பெயரும் போட்டுட்டு அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அவங்க பெயரையும் போட்டு அது அழகா பிரபலமாக்கி எல்லாருக்கும் அதை தெரிய விரும்புகிறேன், நான் இந்த நபரை நான் மிகவும் நேசிக்கின்றேன், அல்ல நாங்கள் இரண்டு பேரும் ரொம்ப அன்பில் இருக்கிறோம், அல்ல மரத்தில் அதை செதுச்சு வைப்பாங்க. அதை காட்டிலும் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் அவர் உங்களையும் என்னையும் பார்த்தீங்க, வா என்னோட கரத்தை பாரு, என் கரத்துக்குள்ள நான் உன்னுடைய உருவத்தை நான் வைத்து நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன், உன்னை குறித்து நான் பெரிய சிந்தனைகளும் திட்டங்களும் உடையவராயிருக்கின்றேன், உன் வாழ்க்கையை குறித்து அத்தனையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்று தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகின்ற ஒரு தேவனாயிருக்கின்றார். ஏசாயா 43 அதிகாரத்திலையும் தேவனுடைய வார்த்தை 1 வசனத்தில் இப்படியாக சொல்லுகின்றது, வாசியுங்கள். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீர் என்னுடையவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை இன்று காலையில பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்,
உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனா இருக்கின்றேன் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். எரேமியா 1:5 என்று சொல்றார், தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனா இருக்கின்றார். தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற நல்ல மேய்ப்பரா இருக்கின்றார். இந்த பெயர் சொல்லி அழைப்பதில் என்ன விசேஷம்? இந்த பெயரை சொல்லி ஒருத்தரை அழைப்பதற்கு என்ன முக்கியத்துவம்? இந்த உதாரணத்துக்கு நம்ம யாவருக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சில நேரத்தில் நம்ம வெளியே எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது வெளியே இருக்கிற இடங்கள்ல திடீரென்று தூரத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து மிக சிரிச்சுக்கிட்டு உங்களை நோக்கி வருவாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து என்னடா இவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி யோசிப்பீங்க. அவங்க உங்கள் பக்கத்தில் வந்துனே ஓ என்ன ஞாபகம் இருக்கா, என்ன தெரியுமா, என் பேர் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி உங்களோட பேச ஆரம்பிப்பாங்க. நீங்களும் அவங்க பேர் தெரியலனா கூட நீங்கள் சமாளிப்பீங்க. ஆமாம், அவங்க பேர் தெரியும், எப்படி இருக்கிறீங்க பிரதர், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிங்க. உங்கள் மனைவி எப்படி இருக்காங்க, ஓ எனக்கு கல்யாணமே ஆகலைங்க அப்படின்வாங்க. அப்போ தான் ஆனாலும் அவங்க பேர் தெரியலனா கூட அவங்களோட அவங்களோட பேசுறதுக்கு நம்ம பிரயாசம் எடுக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் பெயர் தெரிந்த ஒரு நபரோடு நாம் பேசும் பொழுது அது எதற்கு அடையாளம்னா ஒரு உறவுக்கு அடையாளம். அவர்கள் உங்களை அறிந்திருக்கின்றார்கள், நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றவர்களுக்கு அடையாளம். தேவன் நம்மோடு பேசும் பொழுது தேவன் நம்மளை பார்த்து ஏ சகோதரா, ஏ சகோதரியே, ஏ மனுஷா, ஏ மனுஷி அப்படின்னு ஆண்டவர் சொல்வதில்லை. உங்களையும் என்னையும் பார்த்து பேசும் பொழுது தேவன் நம்முடைய பெயரை சொல்லி பெயரை அழைத்து அவர் சொல்றார், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு உனக்கு என்ன பேருன்னு வைக்கிறதுக்கு தெரியிருக்கும் என்பதாகவே உன் பெயரை நான் அழைத்து உன்னை உருவாக்கி உன்னை சிருஷ்டித்து உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்ய விரும்பின தேவனா இருக்கின்றார். வேதாமத்துல எல்லா இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவன் மனிதனோடு பேசும் பொழுது தேவன் அவர்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவனா இருக்கின்றார். தேவன் அந்த எரிகின்ற முச்செடியின் மத்தியிலிருந்து மோசேவை பெயர் சொல்லி அழைக்கின்றார், மோசே என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். அந்த தூங்கி கொண்டிருந்த வாலிபனை ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் சாமுவேல், சாமுவேல் என்று பெயர் சொல்லி அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பி அவனுக்கு அவருடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். ஆபிராமை பார்த்து, ஆபிராம் இதுவரைக்கும் உன்னை ஆபிராம் என்று மற்றவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கலாம், ஆனா நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், இன்றிலிருந்து நீ ஆபிரஹாமா இருக்க போகின்றார். ஏனென்றால் நீ இனி தேசங்களுக்கு ஒரு தகப்பனாய் நான் உன்னை மாற்றி வைக்க போகின்றேன். பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவனா இருக்கின்றார். இயேசு கூட பூமியில நடந்த நாட்களில் அந்த கூட்டம் நிறைந்த தெருவில் இயேசு நடந்து கொண்டிருந்த பொழுது எல்லாம் இயேசுவை பார்த்து அவரை பார்க்க முடியுமா, அவரோட பேச முடியும் ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் இயேசு ஒரு மனிதன் அந்த மரத்து மேல நின்னு ஆண்டவரை எப்படியா பார்க்கணும்ன்ற மனிதனை இயேசு நேரடி அவன்கிட்ட போய் சகையுவே, இன்றைக்கு நானும் வீட்டில் வந்து போஜனம் செய்ய விரும்புகின்றேன் என்று பல இடங்களில் தேவன் மீண்டும் மீண்டும் மனிதரோட பெயர் சொல்லி பேசுகின்ற தேவனா இருக்கின்றார். அப்படின்னா நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தில் இதுதான் ஒரு விசேஷமான ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். நம்மளுடைய தேவன் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கின்ற ஒரு தேவனா இல்லை, யாராலும் கிட்ட சேர முடியாதபடி இருக்கின்ற ஒரு தேவனா இல்லை, அவர் நம்மால் அறியப்படுகின்ற ஒரு தேவனா இருக்கின்றார். அது மாத்திரமல்ல நம்மை அறிந்திருக்கின்ற ஒரு தேவனமா இருக்கின்றார். பல நேரங்களில் மனுஷனுடைய ஆசையெல்லாம், ஓ அந்த தேவனை நான் தேடுகின்றேன், அந்த தேவனிடத்தில் எனக்கு தயவு கிடைக்குமா, அந்த கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று பலர் பல தெய்வங்களை தேடுகின்றார்கள். ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் மாத்திரமே அந்த பரலோகத்தில் இருக்கின்ற அந்த தேவன் சிங்காசனத்தை விட்டு நமக்காக உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி தேடி வந்து நம்மை மீட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய கிருபையும் செயல்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தான். இயேசு சொல்றார், நான் நல்ல மேய்ப்பரா இருக்கின்றேன், நான் என் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு மேய்ப்பனா இருக்கிறேன். ஒருவேளை இன்று காலையில அந்த நல்ல மேய்ப்பனை நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒன்றும் அறியாம இருந்தீங்கன்னா இன்று காலையில இந்த செய்தி முடிப்பதற்கு முன்பதாக அவரை நீங்கள் சந்திக்கும்படி நான் விரும்புகின்றேன். இயேசு உங்களால் அறியப்பட விரும்புகின்ற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். உங்களை குறித்து அத்தனையும் அறிந்திருந்தாலும் அவர் நீங்கள் அவரை அறிய விரும்பணும் தான் அவருடைய விருப்பம். அவர் அதற்காக அத்தனையும் செய்து நம்மை அவர் மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஸோ முதலாவது நல்ல மேய்ப்பனாக இருக்கின்ற இயேசு நம்மை அறிந்திருக்கின்றார். ஒருவேளை இன்று காலையில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இந்த ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா
நீங்க இன்று காலையில தேவனுக்குள் சந்தோஷப்படணும். தேவன் உங்களை அறிந்திருக்கின்றார், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கின்றார், உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கின்றார். ஸோ தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருந்தார் என்றால் அந்த பிரச்சனையை சும்மா உங்க வாழ்க்கையில விட மாட்டார். அதை மாற்றுவதற்காக உங்களுக்கு அவருடைய கிருபையும் அவருடைய ஞானத்தையும் தேவன் அளிப்பார் என்பதை நான் உங்களுக்கு பிரகடனப்படுத்துகின்றேன். இன்று காலையில என்னவா இருந்தாலும் அந்த நல்ல மேய்ப்பராயிருக்கின்ற இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகளை மாத்துங்க, என் சூழ்நிலையை மாத்துங்க, என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனே என்னுடைய வாழ்க்கையில் ஈடுபடுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்கின்றார். இரண்டாவது, அவர் நம்மை அறிந்திருக்கின்ற நல்ல மேய்ப்பர் மாத்திரம் அல்ல, நம்மை வழி நடத்துகின்ற ஒரு நல்ல மேய்ப்பராயிருக்கின்றார், நம்மை நடத்தி செல்லுகின்ற நல்ல மேய்ப்பராயிருக்கின்றார். யோவான் 10:27 அங்க இயேசு சொல்கின்றார், என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஸோ நான் அவர்களை அறிந்திருக்கின்றேன், அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள், என் சத்தத்திற்கு பின் செல்கின்றார்கள் என்று இயேசு சொல்கின்றார். ஸோ நம்மை தேவன் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நம்மை அனுதினமும் வழி நடத்தி செல்ல விரும்புகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். நம்மை வழி நடத்தி எந்த பாதையில் நடக்கணும், எங்கே நம்மை கொண்டு சேர்க்கணும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்சை. சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த 23 தாவீது ராஜா அவர் தேவனை குறித்து அந்த மேய்ப்பரை குறித்து பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, கர்த்தரேன் மேய்ப்பராக இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க செய்து அமர்ந்த தண்ணீர் அண்டே கொண்டு போய் விடுகின்றார். அப்படின்னா அவர் என்னுடைய மேய்ப்பர் மாத்திரமல்ல, என்னை புல்லுள்ள இடங்களுக்கு அவர் என்னை அழைத்து செல்கின்றார், சமாதானமான இடங்களில் என்னை தங்க செய்கின்றார் என்றுதான் அந்த தாவீது ராஜா தேவனை குறித்து மிகப்படுத்தி பேசுகின்றார். பல நேரத்தில் வேதாகமத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ஆடுக்கு ஒப்பிடுகின்றார். ஸோ தேவ ஜனங்களை ஆட்டு மந்தைக்கு ஒப்பிடுகின்றார். தேவ ஜனங்களை ஒரு மேய்ப்பர் இல்லாத ஆடு என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. சில நேரத்தில் நான் அதை படிக்கும்போது நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் நம்மளை ஆட்டுக்கு ஒப்பிடுறார், ஆண்டவர் நம்மளை வந்து ஏதோ ஒரு கரடிக்கு ஒப்பிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்லை ஒரு புலின்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நம்ம அதை பற்றி கொஞ்சம் மேன்மை பாருங்க, நான் புலி மாதிரி இருக்கிறேன், ஆண்டவர் என்ன அப்படி சொல்லியிருக்கிறான்னு. ஆண்டவர் நம்ம வந்து ஆடுன்னு சொல்லி நம்மளை அதை அதுக்கு கம்பேர் பண்ணுற. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வருத்தப்படுவதற்கு முன்பதாக எல்லா மிருக ஜீவங்களிலும் சொல்லப்போனால் மிக பலவீனமான ஒரு மிருகம் இருக்கணும்னா ஆடு தான். ஆடு வந்து அதற்கென்று தற்காப்பதற்கு அதற்கு ஒரு ஞானம் இல்லை, அது எல்லா மிருக ஜீவங்களும் கொஞ்சம் ஒரு புத்தீனமான ஒரு மிருக ஜீவன் சொல்லலாம். ஆற்றுக்கு சொந்த புத்தியினால் அதற்கு தேவையான ஆகாரத்தை தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது. அதை யாராவது வழி நடத்தாத பட்சத்தில் ஆடு எதை வேணாலும் சாப்பிடுமாம், எதை வேணாலும் சாப்பிட்டோடனே உடனே வயிற்று வலி பிடிச்சி சாகருக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆடு. ஸோ அதற்காக தான் ஆடுகள் மிகுந்த அவசியமாக நடத்தப்பட வேண்டும் ஆட்டுகள். ஸோ நடத்தப்படும் பொழுதுதான் ஆடுகள் அதற்கு தேவையான ஆகாரத்தை புசிப்பதற்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு விதத்துல இது பலவீனமாக இருந்தாலும் ஆட்டுக்கு இன்னொரு பலன் உண்டு. அந்த பலன் என்னன்னா ஆடுகள் வந்து மேய்ப்பரின் சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுகுது. ஸோ போக போக ஆடுகள் என்ன பண்ணுமா, மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்டு பழகின பின்பது எப்பப்பெல்லாம் மேய்ப்பர் பேசுகின்றாரோ, எப்போ மேய்ப்பர் அழைக்கின்றாரோ உடனடியாக ஆடுகள் அதற்கு பதில் அளிக்கின்றது. அதனால தான் ஆடுகளுக்கு நம்மை தேவன் ஒப்பிடுகின்றார். அப்படின்னா நாம் தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சொந்த யுத்தியில் நடக்கும் பொழுது பல நேரங்களில் பிரச்சனையும் வழி வேதனையுமான சில காரியங்களுக்குள் நாம் கடந்து செல்கின்றோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வழி நடத்துதல் படி நாம் நடப்போம் என்றால் தேவன் நம்மை சமாதானமான இடங்களுக்கும், தேவன் நம்மை அவருடைய கிருபையால் நம் வாழ்க்கையை நிரப்புவதற்கு தேவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்கின்றார். இதுதான் ரொம்ப அவசியம். பல நேரங்களில் பல கிறிஸ்தவர்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய வழிநடத்துதலை நான் எப்படி கண்டுகொள்வேன்,
என்னிடத்தில் பலர் வந்து கேள்விகள் கேட்கும் பொழுது இது ஒரு பிரபலமான ஒரு கேள்வியா இருக்குது. பாஸ்டர், நான் எப்படி தேவனுடைய வழிநடத்துதலை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி எனக்கு தெரியும் தேவன் இதை என்ன செய்ய சொல்றாரா, இவங்களை கல்யாணம் பண்ணணுமா இல்லையான்றது எப்படி எனக்கு தேவன் வெளிப்படுத்துவார், அதில் இந்த வேலையை நான் எடுக்கணுமா இல்லையான்றது எப்படி ஆண்டு எனக்கு வெளிப்படுத்துவார். பலருடைய பெரிய கேள்வி என்னன்னா, தேவனுடைய வழிநடத்துதல் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள முடியுமா. நான் உங்களை பார்த்து இன்று காலையில் நான் சொல்ல விரும்பின காரியம் என்னவென்றால், தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வது மிக சுலபமான ஒரு காரியம். தேவன் தம்முடைய சித்தத்தை மிக ஆர்வத்தோடு நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு அவருடைய சித்தத்தை ஏதோ ஒழித்து வைத்து நீங்கள் அதை தேடி தேடி கண்டுபிடிக்காம போகணும் இல்லை. தேவன் அவருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஸோ நீங்க தேவனுடைய சித்தத்தையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்வதிலையும் நடப்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சுலபம் தேவனுடைய நோக்கத்துல நடப்பது ரொம்ப சுலபம். கொஞ்சம் சொல்லுங்களேன், பக்கத்து சில பேர் பக்கத்திலே பார்க்க மாட்டேன்றீங்க, பக்கத்துல மாஸ்க் போட்டிருந்தாலும் சொல்லுங்க, உங்க தேவனுடைய வழிநடத்துதால் நடத்தப்படுவது ரொம்ப சுலபமான ஒரு காரியம். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில கூட வாலிப பிராயத்துல நான் பள்ளிக்கூடம் முடித்த பின்பதாக மேற்படிப்பிற்காக என்னுடைய திட்டங்கள் நான் செய்து கொண்டிருந்த பொழுது என்ன செய்யணும் என்று பல விதமான விருப்பங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ள, இப்படியாக நான் படிக்கணும் அப்படி வரணும்னு சொல்லி பல விதமான ஆசைகளோடு நான் ஆயத்த பண்ணி கொண்டிருந்த நாட்களில் தேவன் என்னோடு பேசி அந்த ஊழிய அழைப்பை என்னுடைய இருதயத்தில் உறுதிப்படுத்தினார். எனக்குள்ளேயே தேவன் என்னை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்று ஒரு நிச்சயம் எனக்குள்ளே வந்த பொழுது, என்னுடைய பெற்றோர்கள் யாரும் எங்களை வலியுறுத்தியோ இல்லை கட்டாயப்படுத்தி ஊழியத்துக்கு வரணும் என்று சொல்லவில்லை. அதற்கு எதிர்மாறாக தான் சொன்னாங்க, நீ போய் பாடி நல்லா படித்து மற்ற செக்குலராக நீங்கள் வரக்கு எல்லா முயற்சிகள் பண்ணுங்க தான் உற்சாகப்படுத்தினான். ஆனாலும் தேவன் என்னோட இடைப்பட்ட பொழுது ஊழியத்திற்காக அந்த அழைப்பை என்னுடைய இருதயத்தில் உறுதிப்படுத்தினார். நான் அப்போ ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே நீங்கள் என்னை அழைச்சிருந்தீங்கன்னா உம்முடைய வழிநடத்துதல் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி எந்தெந்த வாசல்கள் வழியாக நான் நடக்கணுமோ அதை தரங்க, எதன் வழியாக நான் நடக்கக்கூடாதோ அதை மூடுங்க அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ ஒரு வாய்ப்பு வந்தது, கன்னடா தேசத்திற்கு போய் வேதாம கல்லூரி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் ஆண்டவரை பார்த்து ஜெபிச்சேன், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நான் இதை விரும்பினா கூட நான் அதை உம்முடைய வழிபடத்தில் வைத்து உம் சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும். கன்னடா தேசத்திற்கு போவதுன்னா அதற்கு நிறைய பணம் தேவை, அங்கே போய் படிக்கணும் என்றால் வேதாம கல்லூரிக்கே ஒரு செமஸ்டருக்கே நான் பல $1,000 நான் கொடுக்கணும், அதெல்லாம் எங்கள் கையில் இல்லாண்டவரே நீங்கள் உம்முடைய சித்தமாக இருந்தால் நீங்கள் எனக்கு வாசல்களை தரங்க, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு தந்தீங்கன்னா நீங்கள் என்னோடு இருப்பீங்கன்றதை நான் பெற்றுக்கொண்டு நான் நடப்பேன்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அற்புதமான விதத்தில் எனக்கு விசா மாத்திரம் ஆண்டவர் தரலை கேனடாக்கு, என்னுடைய முழு வேதாம கல்லூரி படிப்பை இலவசமாக ஸ்காலர்ஷிப்போட அவங்க எனக்கு கொடுத்து, நீ வந்தால் போதும் உனக்கு முழுசாக இலவசமாக கொடுக்குறேன், அதுக்கு மேலே உன் கையில் ஒவ்வொரு மாதமும் $100 கொடுத்து கை செலவுக்கும் நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி அவர் எனக்கு கொடுத்தாங்கன்னா, அப்போ யோசித்தேன் ஆண்டவரை நம்பி நடக்கின்றவர்களுக்கு தேவன் எந்த விதத்திலையும் குறையை வைக்காமல் அருமையாக வாசல்களை திறந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். வேதாம கல்லூரினை முடித்த பின்பாக கூட அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு போய் ஊழியம் செய்வதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு வந்தது. அங்கே கென்யா தேசத்தில் போய் ஒரு வருடமாக ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தப்போ அதற்கும் $3,000 பக்கம் அதற்கு தேவை என்று சொன்னார். ஒரு வருடம் அங்கே போய் தங்கியிருக்கணும்னா எவ்வளோ செலவாகும், $3,000 இருந்தால் நீங்கள் கென்யா தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போக ஆசை பட் காசு இல்லை என் கையில். நான் மீண்டும் முழங்கால் போட்டு ஜெபித்த ஆண்டவரே இது உம்முடைய சித்தமாக இருந்தால் எனக்கு இது நீங்கள் வாய்க்க செய்யுங்க, தேவையான நேரத்தில் கதவுகளை திறந்து, இது உங்களுடைய சித்தம் இல்லைன்னா அந்த கதவை மூடுங்க, உங்களுடைய சித்தமாக இருந்தால் கதவை திறங்க நான் நடக்க விரும்புகிறேன்னு சொல்லி விசுவாசத்தில் நான் நடக்க ஆரம்பிக்கும்போது தேவன் மீண்டும் அற்புதமான விதத்தில் என்னுடைய தேவைகளை சந்தித்து எனக்கு என்ன தேவை இருந்ததோ அந்த ஆயிரக்கணக்கான டாலர் ஆண்டர் அற்புதமான விதத்தில் எனக்கு கொடுத்து ஒரு வருட காலம் கென்யா தேசத்தில் இருந்து ஊழிய பயிற்சி பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு இந்த வாய்ப்பு தந்தார். என்னோட வாழ்க்கையின் அனுபவம் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்வது மிக சுலபமான ஒரு காரியமாக இருக்கு. எப்படி என்றால், நாம் தேவனை உண்மையாக பின்பற்றினோம் என்றால், தேவனுடைய வார்த்தையை அனுதினம் திறந்து படிக்க ஆரம்பித்தோம் என்றால், நமக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றார் என்றால்
கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பாதைகளை செம்மையாக்கி சரியான திசையில நம்மளை திருப்பி நம்மளை நடக்க கிருபை செய்ய ஆரம்பிக்கின்றார். பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை தேடும் பொழுது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு ஒரு இடி முழக்கம் மூலமாக தேவன் பேசணும், எனக்கு வானத்தை திறந்து தேவன் அப்படியே ஒரு பெரிய குரல் என்னோட பேசணும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தில் அப்படி நடக்கல. ஆனா நான் எப்பப்பெல்லாம் ஜெபித்தனோ, ஆண்டவரே இதை நான் செய்ய விரும்புறேன், இது உங்களுடைய சித்தமா இருந்தால் எனக்கு இந்த வாசலை தரங்க, இல்லைன்னா இதை சாத்துங்க நான் ஜெபிக்கிறேன். பல நேரங்களில் நான் விரும்பின காரியங்கள் ஆண்டர் அந்த வாசலை அடைத்திருக்கின்றார். சில நேரத்தில் ஏமாற்றமா இருந்தாலும் நான் ஆண்டர் பாஸ்டர் ஆனால் நான் ஜெபித்ததுக்கு தான் நீங்க பதில் தந்தீங்க, என்னுடைய சித்தம் இல்லை உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று. சில நேரங்களில் நாம் தேவனுடைய சித்தத்தை தேடும் பொழுது, தேவனுடைய வழி நடத்துதலை தேடும் பொழுது, உண்மையா சொல்லணும்னா அவருடைய வழி நடத்தலை நாம் தேடுவதில்லை, தேவன் நாம் ஏற்கனவே என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறோமோ அதற்கு அவர் ஆமோதிக்கணும் என்று அவரை தேடுகின்றோம். நாம் எப்படி ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே என் சித்தம் உம் சித்தமாக கடவதாக. ஆண்டவர் சொல்றார், அப்படி இல்லப்பா ஜெபிப்பது, என்னுடைய சித்தம் உன் சித்தமா மாறணும். சில பேர் ஆண்டவர் எப்படியாவது அவர் கையை முறுக்கி, ஆண்டவர் எனக்கு இது எப்படியாவது செய்ய வைங்க, இந்த பொண்ணை தான் நான் தீர்மானம் கல்யாணம் பண்ணணும், ஆண்டவரே அவ முஸ்லீமா இருந்தாலும் பரவாயில்ல ஹிந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவளை என் மூலமா ரசிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பல விதத்தில் தேவனை பலவந்தம் பண்ணி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசம் எடுக்கின்றார். ஆனால் தேவனுக்கு பயந்திருக்கின்றவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கேட்டு அவர்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்த, ஆண்டவரே இது என்னுடைய விருப்பமா இருந்தாலும் இது நடந்தாலும் நடக்கலனாலும் உண்மையில் இருக்கிற அன்பு எந்த விதத்திலும் குறையாது, ஆண்டவரே உண்மை நான் நாடி இருந்து நீர் எனக்காக எல்லாவற்றையும் நன்மையாக செய்வீர் என்ற நம்பிக்கையோட நான் நடப்பேன்னு சொல்லி நீங்க நடக்க ஆரம்பிங்க, தேவன் உங்களை எவ்வளவு அற்புதமாக உங்களை நடத்துவார நீங்க பார்ப்பீங்க. அற்புத விதத்தில் உங்களுக்கு தேவையான கல்லூரியில சீட் கிடைக்க ஆண்டவர் கிருபை தருவார், தேவையான இடங்களில் தேவையான இடத்தில் பிசினஸை ஆரம்பிப்ப தேவன் உங்களுக்கு வாசல்களை திறப்பார், தேவையான நேரத்தில் யாரை திருமணம் பண்ணுன்றது தேவன் உங்களை வழி நடத்துவார். எந்த விதத்திலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நம் இடத்தில் ஒழித்து மறைத்து வைக்கின்ற தேவன் இல்ல, தேவன் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நடக்கையும் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகின்ற தேவனா இருக்கின்றார். இன்று காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் பார்த்து நான் சொல்கின்றது, நம்மளுடைய நல்ல மேய்ப்பனா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஒவ்வொரு நாளில் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவர் உங்களுக்கு வழி நடத்தி சரியான செம்மையான பாதையில் நடக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். தேவன் மேல் உங்கள் விசுவாசம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிக்கும் ஆண்டவரே என்னுடைய பாதைகளை உங்க கையில கொடுக்கிறேன், என்னுடைய தீர்மானங்களை உங்க கையில கொடுக்கிறேன், நல்ல மெய்ப்பரா இருக்கின்ற இயேசுவே என்னை வழி நடத்துங்க, எங்க போகணும் எங்க போக கூடாது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எனக்கு நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க அறியாமலே தேவன் உங்களுக்கு சுலபமான விதங்களில் அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில தேவன் நடக்க செய்வார். சங்கீதம் 32:8 தேவன் இப்படியாக சொல்லுகின்றார், வாசி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காமிப்பேன், என் கண்களை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் வாக்களிக்கின்றார். ஆங்கிலத்துல அந்த கடைசி வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சென்டென்ஸ். ஆங்கிலத்தில் வேதாந்தத்தில் சொல்லுகின்றது, ஐ வில் கைட் யூ வித் மை ஐ, அப்படின்னா என் கண்கள் மூலமாக உன்னை வழி நடத்துவேன் என்று தேவன் சொல்லுகின்றார். எங்களுடைய வீட்டில் எங்களுடைய மகள் எவலனோட அடிக்கடி நான் செய்கின்ற ஒரு விளையாட்டு என்னென்னா ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு வீட்டுக்குள்ளே. ஸோ பல நேரங்களில் நானும் என் மனைவியும் அவளோட ஒளிஞ்சு விளையாட்டு விளையாடும் பொழுது நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சோம்பேறித்தனம், எங்கே எப்பொழுது ஒளியிற இடத்துல தான் நான் ஒளிவேன், ஏன்னா சீக்கிரம் என்ன கண்டுபிடிச்சிட்டானா போய் சோஃபாவில் உட்காந்துக்கலாம் சொல்லி அந்த மாதிரி நான் போய் சுலபமான இடங்களை ஒளிவேன். என்னுடைய மனைவியோ வித்தியாசமான இடத்தில் ஒளிவாங்க. ஸோ எவலன் என்ன பண்ணுவான், அந்த விளையாட்டு ஆரம்பித்தோடனே உடனே என்ன சுலபமாக கண்டுபிடிச்சிடும், நான் போய் உட்காந்துருவேன். அண்ட் சில நேரங்களை தேடி கண்டுபிடிச்சி அம்மாவை கண்டுபிடிச்சிருவா, ஆனால் சில நேரங்களில் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது, அவனால் தேடி தேடி அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ என்ன பண்ணுவான்னா, ரொம்ப நேரம் அவன் பிரயாசிட்டு அம்மாவை கண்டுபிடிக்கலன்னா நேராக எங்கிட்ட வருவா, நான் சோஃபாவில் உட்காந்துருந்தேன்னா எங்கிட்ட வந்து வாயை திறக்க மாட்டா கேட்க மாட்டா, ஆனால் கண்ணில் அம்மா எங்கன்னு இப்படி கண்ணை சிமிட்டி காமிப்பான்.
ஸோ நான் அவளை பார்த்து நானும் வாயை திறக்க மாட்டேன், நானும் அமைதியான அம்மாவுக்கு எது கேட்டானா நான் பிரச்சனையில் மாட்டேன், நானும் வாயை திறக்காம நானும் என் கண்ணிலே அப்படின்னு அவ்வளோதான் அவளுக்கு சொன்ன போது உடனடியாக போய் அம்மாவை உடனே கண்டுபிடிச்சிடணும். இதுதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எப்பப்பெல்லாம் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் தவிக்கிறியோ, என்ன செய்யணும்னு தெரியாமல் நின்று குழப்பத்தில் நிற்கும் பொழுது என் முகத்தை நோக்கி பாரு. என்னை நோக்கி பார்த்தீங்கன்னா என் கண்கள் மூலமாக நீ எங்கே நடக்கணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், அத்தனையும் நான் உனக்கு வழி நடத்துவேன் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நல்லதான் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல மெய்ப்பராக இருக்கின்ற நம்மளை அனுதினமும் வழி நடத்துகின்ற ஒரு நல்ல மெய்ப்பராக இருக்கின்றார். தேவனுடைய சித்தத்தை தேவன் நாம் அறிய விரும்புகின்றார். தேவன் அதற்காக வசனங்கள் பல இடங்களில் தேவன் மீண்டும் மீண்டும் சொல்றார், என் வழிகள் உன் வழிகள் அல்ல, என் சிந்தனை உன் சிந்தனை, உன்னுடைய வழிகளை காட்டிலும் என் வழிகள் உன்னை சிறந்தது, உன்னுடைய சிந்தனையில காட்டிலும் என் சிந்தனை உன்னை குறித்து பெரிய சிந்தனையா இருக்கின்றது. ஸோ தேவனுடைய விருப்பம், நல்ல மெய்ப்பரா இருக்கின்ற இயேசுவின் விருப்பம் எல்லாம் நம்மை வழி நடத்த விரும்புகின்ற தேவனாக இருக்கின்றார். ஸோ இன்று காலையில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி அவரை பார்த்து கேட்கலாம், நல்ல மெய்ப்பரா இருக்கின்ற இயேசுவே எனக்கு எந்த பாதையில் நடக்கணும்னு எனக்கு வழியை காமிங்க, எதெல்லாம் நான் நடக்கக்கூடாதோ அந்த வாசல்களை என் வாழ்க்கையில் அடையுங்க, யாரெல்லாம் என் வாழ்க்கையில் உறவுகள் இருக்கக்கூடாதோ அந்த உறவுகளை துண்டிங்க, யாரோட நான் உறவை கட்டணுமோ அதை நீங்கள் ஏற்படுத்துங்க, என் வாழ்க்கையை வழி நடத்தி செல்லுங்க என்று நம்ம ஜெபிப்பது ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களால் அறியப்பட்டு அவர்கள் என்னை அறிந்து என் குரலை கேட்டு அவர்கள் என்னை பின்பற்றுவார்கள் என்று சொல்கின்றார். ஸோ ஆடுகளை குறித்து இயேசு சொல்கின்ற அந்த முக்கியமான காரியம், ஆட்டுடைய தன்மை நான் சொன்ன மாதிரி மேய்ப்பனுடைய குரலை கேட்டு கண்டுபிடித்து பின்னடக்கின்ற ஒரு மிருகமாக இருக்கின்றது. சமீபத்தில் நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. மேய்ப்பருடைய சத்தத்திற்கும் மற்றவருடைய சத்தத்திற்கும் ஆடு எப்படி அதற்கு பதில் கொடுக்கும் என்று. ஸோ மேய்ப்பர் இல்லாத சிலர் அந்த மேய்ப்பர் சத்தத்தை கொடுத்த பொழுது ஆடு என்ன பண்ணுது, மேய்ப்பர் அந்த மேய்ப்பர் சத்தத்தை கொடுக்கும் பொழுது ஆடு என்ன பண்ணுது, அந்த வீடியோ நான் வைத்திருக்கிறவங்களுக்காக நான் போட்டு காமிக்க விரும்புறேன். One more time. இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். தேவனுடைய சத்தத்தை கேட்க நாம் பழகணும். தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்கிறீங்களா? தேவன் நல்ல மெய்ப்பராக இருக்கின்ற இயேசுவின் வழி நடத்துதலை உங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கிறீங்களா? இது வரைக்கும் பெறாமல் இருந்தீங்கன்னா இன்றையிலிருந்து நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் என் வாழ்க்கையில கேட்க விரும்புகின்றேன், உம்முடைய சத்தத்தை நான் கேட்டு பழக விரும்புகிறேன், அப்போதான் நீங்க எங்க என்ன நடக்கணும், எங்க நடக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்லும் பொழுது நான் அதற்கு செவி கொடுத்து நடக்க விரும்புகிறேன் என்று நாம் தேவனுக்கு நம்மை தத்துவம் செய்வது ரொம்ப அவசியம். ஸோ முதலாவது நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்ற
ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். இரண்டாவது, நம்மை வழி நடத்தி செல்கின்ற நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். மூன்றாவது, தம்முடைய ஜீவனை கொடுக்கின்ற நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். இயேசு சொல்றார், நான் இந்த ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை நான் பலியாக செலுத்துகின்றேன் என்று இயேசு சொல்கின்றார். இயேசு மேய்ப்பிரவுகளை குறித்து பேசினாலும் நல்ல மேய்ப்பராகிய இயேசுக்கும் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு நல்ல மேய்ப்பன் ஒருவேளை அந்த ஆடுகளின் பாதுகாப்புக்காக அந்த அந்த எதிர்ப்புகள் வரும்பொழுது, அல்ல அந்த மிருகங்கள் அதை பட்சிக்க வரும்பொழுது, அதை பாதுகாப்பதற்காக ஒரு நல்ல மேய்ப்பன் அவருடைய ஜீவனை இழந்து போடலாம், இழக்கலாம் அதை ஆடுகளை பாதுகாப்பதற்காக. ஆனால் இயேசு தம்முடைய ஜீவனை இழக்கவில்லை, தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஒருத்தர் விருப்பப்பட்டே அவருடைய ஜீவனை நமக்கு தருவதற்கும், ஒருத்தர் ஜீவனை நமக்காக இழப்பதற்கும். இயேசு அதான் சொல்றார், என் ஜீவனை நான் இந்த ஆடுகளுக்காக நான் கொடுக்கின்றேன் என்று இயேசு சொல்கின்றார். தேவன் நம்மை அறிந்திருக்கின்றவராய் இருந்தாலும், நம்மை குறித்து அத்தனையும் தேவன் அறிந்திருக்கிறார். அப்படின்னா நம்மளுடைய நன்மையான காரியங்கள், நம்மளுடைய குறைவுகள், நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாமே தேவன் அறிந்திருந்தாலும் உன்னும் தேவன் நம்மை நேசிக்கின்றார். யோசித்து பாருங்களேன், பாவம் நிறைந்த நம்மை, பாவம் நிறைந்த நம்மை தேடி மாத்திரம் வரல, நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனை பலியாக தந்த ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். இன்று காலையில இந்த நல்ல மேய்ப்பனின் மந்தைக்குள் உங்களை அழைக்கின்ற இயேசுவாக இருக்கின்றார். யாரா இருந்தாலும், என்ன பின்னணியா இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், இயேசு என்ற பெயரை நோக்கி கூப்பிடுகின்ற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ரட்சிப்பும் மன்னிப்பும் அளித்து அவர்களை அவருடைய மந்தைக்குள் அவர் சேர்த்தி கொண்டு அவர்களை வழிநடத்தி செல்கின்ற தேவனாயிருக்கின்றார்.